Hi friends, welcome to G-Trends. I'm Gunashekar. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து கேம்பஸ். ஸோ கேம்பஸில் ரன்னிங் மாடல் ஷூஸ், ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பிராண்ட் கேம்பஸ். அதோட மாடல் வந்து CG270ங்கிற மாடல் நம்ம பார்க்குறோம். அதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, ஃபாஸ்டர். ஸோ இந்த மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் நம்ம பேசிக்காக எடுத்துட்டோம்னா மூணு கலர் வேரியன்ட் வருது. நான் கையில் வச்சிருக்கிறது வந்து ப்ளூ வித் ரெட், இதுலேயே வந்து பிளாக் வித் ஸ்கை ஒரு கலர் வேரியன்ட் வருது. அது போக பர்கண்டி வித் பிளாக், மூணு கலர் வேரியன்ட் இந்த மாடலில் வந்துட்டு இருக்கு. இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதோட சோல் வந்து ஈவா மெட்டீரியல் சோல் இது. இந்த சோல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், கம்ப்ளீட் ஒயிட் சோல் இது. இங்கே வந்து ஒரு சின்ன மார்க் கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே ஸ்ப்ரிங் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங் ஃபிட் இந்த மார்க்கை பற்றி நம்ம ஃபைனலாக பேசினதில் ஃபஸ்ட் நம்ம உள்ளே இருக்க மெட்டீரியல் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம உள்ளே ரிமூவ் பண்ணால் நமக்கு வந்து உள்ள ஒரு சோல் இன்சோல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேம்பஸில் மற்ற ஷூஸோட அட்வர்டைஸ்மெண்ட் இதில் இருக்குது. தென் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஷூவை பற்றி. ஸ்ப்ரிங்கியாக இருக்கும், ப்ரீத்தபிள் மெஷ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் லைனிங் கொடுத்துருக்கோம், தென் சூப்பர் சாஃப்ட் இன்சோல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டான பார்ட்லாம் நம்ம. ஸோ இந்த ஷூவோட இன்னர் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு குஷன் கொடுத்து, தென் வந்து நைலான் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கம்ஃபர்டபுள், சைடோட கம்ஃபர்டபுள் வந்து பெட்டராகவே இருக்குது நமக்கு. நம்ம யூஸ் பண்ணுறப்பே அதனால கம்ஃபர்டபுள் கொடுக்கும் டெஃபினட்டாக. தென் இதோட இன்னர் சோல் வந்து எடுத்து பார்க்கலாம். பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் இதுவும் ரிமூவபிள் தான் நமக்கு, கம்ப்ளீட் பெர்மனன்ட் பேஸ்டிங் கிடையாது. ஸோ இன்னர் சோல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது எகெயின் 4mm திக்னஸ் இருக்குது. ஏவ் ஆஃப் மேலே இருக்க இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஏன்சியன் மெட்டீரியல் மேலே ஒட்டி இருக்கிறது. அதாவது இது வந்து வெல்வெட் மெட்டீரியலோட அப்சைட் டவுன், இது வெல்வெட் மெட்டீரியலோட மேலே சாஃப்டாக இருக்கும்ல, அதை வந்து கீழே வச்சு ஒட்டிட்டு அதோட பேக் சைட் மெட்டீரியல் வந்து மேலே தெரியுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆனால் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இன்சோலுக்கு வந்து ஒரு நல்ல கிரிப் கொடுக்கும் பேசிக்காகவே. பட் வந்து இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன, ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் பண்ணும். பட் காட்டன் சாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹீட் அது வந்து ரெடியூஸ் பண்ணியும் கொடுக்கும், அதில் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட், இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ பார்த்துருந்தோம், ஸ்பார்க்ஸ் ஒரு ஷூவோட ரிவ்யூ பார்த்துருந்தோம். அதை பார்த்தோம்னா நமக்குள்ளே வந்து கட்டம் கட்டமாக இருந்திருக்கும். ஸோ அது வந்து காலில் அழுந்ததுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பட் இந்த ஷூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயிட்லெஸ் கேட்டகரி, ஈவா மோல்டட் ஷூஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு அந்த உள்ள நிட்டிங் அந்த பாக்ஸ் ஷேப்ஸ் எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு ஐசோலேஷன் கொடுத்து அந்த ஷூவோட சைட் வால்ஸ் கூட அப்படியே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஷூஸ் பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்க இன்னர் சர்ஃபேஸ் வந்து ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும், கால் வந்து கம்ஃபர்டபுள் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பக்காவாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இன்னர் காம்பனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெட்டர் ஷூ தான். அதுக்கு போக அவுட்டர் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே அப்பர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியூ மெத்தட். இந்த இது வந்து 2019 மாடல், 19 செகண்ட் மந்த் மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட் இது. ஸோ லேட்டஸ்ட் எடிஷன் தான் இது. மேலே இருக்க மெட்டீரியல் வந்து ஒரு டபுள் லேயர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு மெஷ் டைப் கொடுத்துட்டு உள்ளே ஒரு ஷேடட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. மேலே தொட்டு பார்க்குறப்பே வந்து ஷேட் சைஸும் நல்லாயிருக்கு, ஃபீலும் நல்லா குட்டாகவே இருக்குது. செகண்ட், இப்போ வர கேம்பஸ் மாடல், இந்த 2019 அப்புறம் வந்துட்டு இருக்க கேம்பஸ் மாடலில் பார்த்தோம் அப்படின்னோம்னா லேஸ் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸ் ஹோல்ஸ் கொடுக்காமல் சைடில் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே இந்த லேஸ் வந்து போயிட்டு வர மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இது லுக் வைஸும் நல்லாவே இருக்குது. செகண்ட் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு நல்ல அட்ராக்டிவ் கேம்பஸ்க்கு வந்து இந்த மாடல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் மூவிங்கும் பார்த்தீங்கன்னா அது நல்லா போயிட்டுருக்கு இப்போதைக்கு நமக்கு. தென் வந்து பின்னாடி வந்து இந்த ரெக்ஸின் ஒரு இடத்துல மட்டும் ரெக்ஸின் கொடுத்துருக்காங்க, இது எதுக்கான ஷூவோட டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. செகண்ட், ஒரு சில வந்து ஷூவை நம்ம அழுத்தி போடுவோம், ஸோ அப்போ வந்து ஷூவோட பேக் எண்ட் வந்து கிளியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்ஸின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம கேம்பஸை பாராட்டியே ஆகணும். கேம்பஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் ஆக்ஷன், ஆக்ஷன் கம்பெனி வந்து 1989 வந்து இந்தியாவில் இருக்காங்க. ரொம்ப ஃபெமிலியரான பிராண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு இந்தியனாக இருந்தால் டெஃபினட்டாக ஒரு டைம் வந்து ஆக்ஷனோட பிராண்டை நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த விதத்தில் அதோட குவாலிட்டி பற்றி உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக நம்பி வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அது. செகண்ட் வந்து இதில் இருக்க ட்ராபேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டோர் யூஸ்க்கு அவ்வளோக்கா செட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே எந்த ஒரு ஸ்ட்ராங் ஐசோலேஷன் நமக்கு கிடையாது. அவுட்டோர் சோல் வந்து ஒரு சாஃப்ட் சோலாக தான் நமக்கு இருக்குது. கம்ப்ரஸ் வந்து பயங்கரமாக ஆகுது பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம ஜிம் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், நார்மல் காலேஜ் பர்பஸ்க்கு வாக்கிங் ஜாகிங்க்கு யூஸ் பண்ணலாம், பட் வந்து நீங்கள் ரக்கடாக யூஸ் பண்ண முடியாது. முக்கியமாக நம்ம ஊர் பசங்களுக்கு இந்த ஷூவை தூக்கிட்டு நீங்கள் கிரிக்கெட் விளையாட போகாதீங்க. போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷூஸ் வந்து கீழே டேமேஜ் ஆகிருக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கல் குத்துச்சுனாவோ முள் குத்துச்சுனாவோ கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆகிருக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஷூஸில் வந்து அதிகமாக இருக்குது. பிகாஸ் இதுக்கு மேலே வந்து ரப்பர் லைனிங் எதுவுமே கிடையாது, இல்லை பிளாஸ்டிக் லைனிங் எதுவுமே இல்லை.
கிரிப் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். இது ஈவா ஃபார்மாக இருந்தாலும் கூட கிரிப்புக்கான எல்லா ஒர்க்குமே அவங்க பார்த்துருக்காங்க. கிரிப் வந்து பெட்டராகவே இருக்கும். பெட் கிரிப் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஏர் வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் ஏர் வென்டிலேஷன் இந்த ப்ராடக்ட்டில் கிடைக்கும். ரொம்ப ஹை ஏர் வென்டிலேஷன் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது நம்ம. அடுத்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஃபிட் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஏன் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி வந்து 899 வருது. கேம்பஸில் வந்து 1000 கீழே இருக்க ப்ராடக்ட்டில் வந்து ப்ராடக்ட் கூட இந்த ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஸ்ப்ரிங் ஃபிட் அப்படிங்கிற வேர்டு வந்து புதுசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற ப்ராடக்ட் 1000 ரேஞ்சுக்கு கீழே இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே இல்லை கஸ்டமர்ஸோட ரிவ்யூ கேட்ட வரைக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இதோட குஷனிங்கோட எஃபெக்டாக இருக்கட்டும், மற்றபடி இந்த சோலோட கம்ப்ரஸிங் எஃபெக்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து இந்த ஸ்ப்ரிங் ஃபிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை பெருசாக எதுவுமே இல்லை. இது ஒரு கமர்ஷியல் ட்ரிக், அவ்வளோதான். கஸ்டமர்கிட்ட ஏதாச்சும் ஒரு வேர்டை கொடுத்து அவங்க வாங்க வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக். பட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் அது பெட்டராகவே இருக்குது, அதெல்லாம் நம்ம குறை சொல்லவே முடியாது. ப்ராடக்ட்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். பட் இதை மென்ஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை பெருசாக அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சது இல்லைன்னு தான் சொல்லி ஆகக்கூடிய நிலைமையில தான் இந்த ப்ராடக்ட் இருக்குது. அதனால தனியாக நான் கொண்டு வந்தேன், இதை பற்றி தனியாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக. 1000 ரேஞ்சு கீழே இருக்க எல்லாமே வந்து சேம் கேட்டகரியில் தான் இருக்கும். அதாவது 700 to 1000 வரைக்கும் இருக்க கேம்பஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மாடல்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து 6-10 வரைக்கும் சைஸ் கேட்டகரி வந்துட்டுருக்கு. மேபி 11-12 சைஸஸ் வந்து வருது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா கேம்பஸில் அது ஸ்டாண்டர்டாக கொண்டு வரதில்ல. ஒரு சில சமயம் கிடைக்கும், ஒரு சில சமயம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டேபிளாக இருக்கிறதில்ல, அதனால வந்து நாங்கள் அதை பற்றி ப்ராப்பராக சொல்ல முடியலைங்கனால. பட் ஒரு சில சமயம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கலாம், 11-12 மேபி கிடைக்கலாம். கம்ப்ளீட்டாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சானா உங்களுக்கு இதே வீடியோ கீழே நாங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போதைக்கு ஒரு சைஸ் வேரியன்ட் 6-10 வரைக்கும் டெஃபினட்டாக வந்துட்டுருக்கு. இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பற்றி ஓவரால் ரிவ்யூன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி வைஸில் 100% நல்லாவே இருக்குது, பிகாஸ் ஹவுஸ் ஆஃப் ஆக்ஷன் பிராண்ட் வந்து கேம்பஸில் இருக்கனால. பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 899 பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்குது. பட் ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரி கிடையாது. இவங்க மென்ஷன் பண்ணி விற்கிற அளவுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜ் பர்சன் இண்டோரில் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ரெகுலர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுமே தவிர, அவுட்டோர் கொண்டு போகிறாங்க, இல்லை ட்ரெக்கிங் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு அவுட்டோர் பர்பஸ்க்காக இந்த ஷூ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது செட் ஆகாது. பிகாஸ் கீழே இருக்க சோல் வந்து நமக்கு அதுக்கு மேட்சபிள் ஆகிற சோல் கிடையாது. ஸோ இதான் இந்த ப்ராடக்ட் பற்றின ஓவரால் ரிவ்யூ. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாவோ இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தாவோ நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எங்கள் சேனலோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோஸ் பற்றின ரிவ்யூஸ் பிடிச்சிருந்ததோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.